ஹலோ நியூ சினிமா நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்க போற கண்டென்ட் யாரை பத்தினா வடிவேலு சிங்கமுத்த பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வடிவேலு நல்ல குடும்பத்திலேயே பிறக்கல, அவன் மோசமான வில்லன் கடுமையாக விமர்சித்த பிரபல நடிகர் சிங்கமுத்து. நடிகர் வடிவேலு தமிழ் சினிமாவுல பல வெற்றிகளை கண்ட நடிகரா இருக்கிறாரு. ஆனாலும் நிஜ வாழ்க்கையில அவரை பத்தி பேசக்கூடிய ஒவ்வொரு சர்ச்சையான விஷயங்களை கேட்கும் பொழுதும் வடிவேலு இப்படிப்பட்டவரா அப்படின்னு நம்மள நினைக்க வைக்கிற அளவுக்கு வடிவேலு மாத்திருக்கிறாரு. சமீப காலமாகவே அவரோட சேர்ந்து நடிச்ச எல்லா நடிகர்களுமே வடிவேலு மீது பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. வடிவேலு இப்படிப்பட்டவரு, வடிவேலு அப்படிப்பட்டவரு அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே சோசியல் மீடியா மூலமா ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த நிலையில வடிவேலுவோட இணைந்து நடித்த நடிகர் சிங்கமுத்து ஒரு நேர்காணல்ல கலந்துகிட்டாரு. அதுல வடிவேலுவை பத்தி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதுல அவர் கூறும் பொழுது, ஒரு மனிதன் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கணும், இல்லைனா நல்ல நண்பர்களை வச்சிருக்கணும், அல்லது நல்ல புத்தகங்களை படிச்சிருக்கணும். இந்த மூன்று பழக்கமுமே வடிவேலு கிட்ட கிடையாது, வளர்ப்பே சரியில்லைன்னு சிங்கமுத்து அசால்ட்டா சொல்லி இருக்கிறாரு. நடிகர் விஜயகாந்த் மறைவுக்கு வந்தியா, மனோபாலாவோட ஊர் சுத்தி திரிஞ்ச, விஜயகாந்தோடைய தயவால சினிமாவில நடிச்ச, இவங்க ரெண்டு பேருடைய மரணத்துக்குமே நீ வரல, அது மட்டும் இல்லாம மயில்சாமி இறப்புக்கும் வரல, வடிவேலு யாருடைய சாவுக்குமே வரமாட்டான் அப்படின்னு சிங்கமுத்து சொன்னாரு. அது மட்டும் இல்லாம யாராச்சும் செத்து போயிட்டாங்கன்னா வீட்டுல சரக்க போட்டுட்டு சந்தோஷமா இருப்பான் அப்படிங்கிற பல விஷயங்களை சிங்கமுத்து ஷேர் பண்ணிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சிங்கமுத்து என்ன சொல்லிருக்கிறாருன்னா, அடுத்த வருஷம் அவனுக்கு கண்டமே சரியில்லை, ஜாதகமே சரியில்லை, அவனுக்கு பெரிய ஆப்பு இருக்கு அப்படின்னு சிங்கமுத்து இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையில வடிவேல் ஒரு வில்லன் அப்படிங்கிற விஷயத்தையும் சிங்கமுத்து ஷேர் பண்ணிருக்கிறாரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிங்கமுத்து வடிவேலு மேல இந்த அளவுக்கு காண்டா இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. வடிவேலு ஏன் யாருடைய சாவுக்குமே வரமாட்டாருன்னு உங்க யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே. டாடா, பாய் பாய், சி யூ.